யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஹாய் ஹலோ வணக்கம், நம்மளோட கேரளா டிராவல் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் கேரளாவில் இருக்க குமாரகோம்ன்ற இடத்தை தான் நாம் சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே எப்படி வர்றது, இங்கே இருக்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன், ஃபுட்டு ஸ்டேன்னு கம்ப்ளீட் ட்ராவல் இன்ஃபர்மேஷனையும் என்னோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஜிப்ஸி பவுண்ட் டு ட்ராவல். குட் மார்னிங். நம்ம பயணம் இந்த கேரளா ரயிலிருந்து ஆரம்பிக்குது. நாம் அடுத்து வர இருக்க கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் குமாரகம் பிளான் பண்ணிங்கன்னா நீங்களும் இதே கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து குமாரகம் வெறும் 14 கிலோமீட்டர்ஸ் தான். இங்கேருந்து ஷேர் ஆட்டோ அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட பிளான் என்னென்னா, கேரளாவோட குமாரகமை ஹவுஸ் போட்டில் சுற்றி பார்க்க போகிறோம். அந்த போட்டோட பிக்கப் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம ஆட்டோ போயிட்டுருக்கு. சரியாக அரை மணி நேரத்தில் நம்மளோட போட் பிக்கப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நமக்கான ஹவுஸ் போட் கிளம்ப தயார் நிலையில் நமக்காக காத்துட்டு இருந்தது. இப்போலேருந்து நாளைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் இதுதான் நம்ம வீடு. இந்த பயணத்தில் நம்மளோட ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் சர்வீஸ்க்காக 3 பேர் நம்ம கூடவே வருவாங்க. அவங்கள பற்றி போட் போகும்போது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட போட்டில் இருக்க விஷயங்களை பார்த்துருவோம். நாம் எடுத்திருக்கிறது 2 பெட்ரூம் அப்பர் டெக் ஹவுஸ் போட். இந்த போட்டில் மொத்தம் 2 ஏசி பெட்ரூம் இருக்குது. 1 AC டைனிங் ஹால் இருக்குது, 1 கிச்சன், அப்புறம் ஃப்ரண்ட்டில் 1 சிட்அவுட் அண்ட் ப்ரைவேட்டாக மேலே 1 பால்கனி இருக்குது. See my friend over there. He is doing photoshoot. He is looking great, right? In a Tamil traditional look. இந்த ஹவுஸ் போட்டில் மொத்தம் 4-6 பேர் தாராளமாக தங்கலாம். சப்போஸ் இந்த ஹவுஸ் போட்டில் நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணாமல் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு எடுக்கிறீங்கன்னா 10-15 பேர் வரைக்கும் இதில் தாராளமாக போகலாம். இதே மாதிரி இந்த குமாரகோமில் 1 பெட்ரூம் ஹவுஸ் போட், 4 பெட்ரூம் ஹவுஸ் போட்டுன்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கே அங்கேற்ற மாதிரி போட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா 2 மணி போல் நமக்கான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு சாதம், சாம்பார், 2 வகையான பொரியல், மீன் வறுவல், பப்படம்னு அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அழகான வியூவோட இப்படி ஒரு கேரளா ஸ்டைல் மதிய உணவை சாப்பிட்டது எனக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்டு இங்கே பக்கத்தில் மீன் மார்க்கெட்ஸ் இருக்குது. அங்கே ஏதாவது மீன் நீங்கள் வாங்கி கொடுத்தா அதையும் உங்களுக்கு தனியாக சமைச்சு தருவாங்க. இப்போ நம்மளோட போட் ஹவுஸ் இந்தியாவோட 2nd largest அண்ட் 1st longest லேக்கான வேம்பநாடு ஏரிக்குள்ளே போயிட்டுருக்கு. பார்க்கறதுக்கு கடல் மாதிரி பறந்து விரிஞ்சிருக்க இந்த ஏரியோட நீளம் 96 கிலோமீட்டர். இதோட மொத்த பரப்பளவு 230 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஆலப்புழா, கொச்சின், சேர்த்தலா அண்ட் நாம இருக்க கோட்டயம்னு இந்த 4 ஊர்களையும் சில தீவுகளையும் உள்ளடக்கி இந்த ஏரி இருக்குது. இந்த ஏரிக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் வழியாக 5 நதிகள்லேருந்து தண்ணி வருது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஏரியில் பாதி நல்ல தண்ணியும் மீதி உப்பு தண்ணியும் இருக்குது. இதற்கான காரணம் என்னென்னா, இந்த ஏரியோட எதிர்கரையில் அரபிக்கடல் இருக்குது. ஸோ மழை இல்லாத காலங்களில் நதியில் நீர்வரத்து கம்மியாக இருக்கும்போது கடல் நீர் பேக் வாட்டர்ஸாக இந்த ஏரிக்குள்ளே புகுந்துடும். இதனால தான் இந்த ஏரியில் பாதி நன்னீராகவும் கடலோரத்தை ஒட்டி இருக்க ஏரியோட பகுதிகளில் உப்பு நீராகவும் இருக்காம். ஏறின்றதுனால நம்ம கேப்டன்கிட்ட கேட்டு நானும் இந்த போட்டை கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்தேன். பேரு அப்பகுட்டன். போட் நேம் ராஜஹம்சம். ஃபோன் நம்பர் 99 61 02 72 92. 2 பெட்ரூம், பின்னே டைனிங் ஹாள், ஓகே, பின்னே சிட்டவுட்டு, பின்னே அப்பர் டெக்கு, கிச்சன், இதெல்லாம், பின்னே பாசேஜ், இதெல்லாம் நம்மளோட போட்டின்ற ஒரு பிரத்யேகதையாக. ஆனால் இங்கே யார் சமைக்கிறா? யார் சமைக்கிறா? ஷெஃப்.
സാമ്പാറ്, കരിമീൻ, മെഴുക്ക് പരട്ടി, തോരൻ, അച്ചാറ്, പപ്പടം, പിന്നെ സലാഡ്, തൈര്, ഇത്രയും ആണ് ലഞ്ച് ബ്രേക്ക്. ഡിന്നറിനകത്ത് ചപ്പാത്തി, ദാല്, കോഴിക്കറി, പിന്നെ നിങ്ങൾ വാങ്ങിച്ചു തന്ന കരിമീന്, പിന്നെ നന്മീന്, ഇതെല്ലാം വറുത്ത് ഇലക്കകത്ത് പൊരിച്ച് നല്ല സൂപ്പർ ഫൈനായിട്ട് നിങ്ങൾക്ക് തരുന്നതായിരുന്നു. இப்படி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களோட ஃபேவரட் பர்சனோட கதை அடிச்சுக்கிட்டு ரிலாக்ஸ்டாக குமாரகோமோட சீனிக் வியூஸை என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் வயசானவங்க, நடக்க கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க, ஒரு புதுவிதமான ஸ்டேவை விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குமாரகோம் போட் ஹவுஸ் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக மழைக்காலங்களில் இந்த போட் ஹவுஸ் ஜேர்னி ரொம்ப அழகாக இருக்கும்னு நம்ம சேட்டா சொன்னார். ஸோ நீங்கள் போகும்போது ரெய்னி சீசனாக பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இந்த கோல்டன் சன்செட் வியூ உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஈவினிங் 5:30 மேலே இந்த ஏரியில் போட்டிங் போக அனுமதி கிடையாது. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க கிராமத்தில் நம்மளோட போட்டை நங்குரமிட்டு நிறுத்திடுவாங்க. இங்கே நம்மள மாதிரியே நிறைய டூரிஸ்ட் ஹவுஸ் போட்ஸ் பார்க் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியும். நாங்கள் இருக்கும் அப்பர் டெக்கு இதுதான், 0.5 தான் இருக்கு. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா போட் இருக்குது, ஃபுல்லாகவே போட்ஸ் தான். இந்த சைடும் ஃபுல்லாக போட்ஸ் இருக்கும், தெரிய வாய்ப்பில்லை. ஃபுல்லாக போட்ஸ் தான், லைனாக நிற்கிது. இது ஊர், ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே அந்த வில்லேஜில் ஒரு வாக் போயிட்டு போட்டில் வந்து தூங்கிட்டேன். அண்ட் டின்னருக்கு சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, மீன் சாப்பாடுலாம் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம கேமராவில் சார்ஜ் இல்லாத காரணத்தினால இதை என்னால் ஷூட் பண்ண முடியல. ரியலி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். குட் மார்னிங். இன்றைக்கி 2, இப்போ டைம் 8:00 ஆகுது. நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்காக நம்ம போட்டை கிளம்ப தயார்படுத்திட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரியே நிறைய டூரிஸ்ட் ஹவுஸ் போட்ஸ் ட்ராப்புக்கு கிளம்புறத நம்மளால் பார்க்க முடியுது. நீர் உள்வாங்கினதுனால நம்ம போட் நேற்று நைட்டு தரத்தட்டி இருக்கு. ஸோ மற்ற போட்டுக்காரங்களோட உதவியோட நம்ம போட்டை தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் வியப்பாக இருக்கு, இயற்கையை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட அப்பமும் முட்டை கிரேவியும் கொடுத்துருந்தாங்க, சாப்பிட நல்லா இருந்தது. ஃபைனலி ட்ராவல் இன்ஃபர்மேஷனை பற்றி பார்த்துடுவோம். இந்த ஹவுஸ் போட்டை 1-day பேக்கேஜ் எடுக்கலாம். அதாவது இன்றைக்கி மதியானம் 12 செக் இன் ஆனோன்னா நாளைக்கு காலையில் 9 செக் அவுட் பண்ணணும். இந்த பேக்கேஜில் ஸ்டேயோடு சேர்த்து ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. போட்டில் ஏறினோன்னே வெல்கம் ட்ரிங்க்ஸ், மதியானம் லஞ்ச், ஈவினிங்க்கான ஸ்நாக்ஸ், நைட்டு டின்னர், மறுநாள் காலையில் டீ அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்கி கொடுத்தாலும் அதையும் இவங்க சமைச்சு தருவாங்க. இந்த குமாரகோமில் 1000 மேற்பட்ட ஹவுஸ் போட்ஸ் இருக்குது. கூகுளில் ரிவ்யூஸ் பார்த்து நல்லா விசாரித்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த போட் ஹவுஸை புக் பண்ணி போயிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கேரளா வந்தீங்கன்னா கண்டிப்பாக குமாரகோம் விசிட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ட்ராவல் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஜிப்ஸி, பவுண்ட் டு ட்ராவல்.